வணக்கம், நான் தான் உங்க விஜய் பவித்ரா. நீங்க பாத்துட்டு இருக்க நம்மளோட ஃபேவரட் ஷோ ஃபர்ஸ்ட் ஃப்ரேம். சோ எப்போதும் போல இன்னைக்கு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸோட நான் இங்க ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சோ வாங்க ஷோக்குள்ள போலாம். தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஹீரோ வர்ஷிப்புங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஃபேன்ஸ்லாம் அவங்களோட ஹீரோட மூவி எப்போ ரிலீஸ் ஆக போகுது அண்ட் அவர் யாரோட நடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்க ரொம்பவே ஆவலோடு இருப்பாங்க. ஸோ இப்போ தமிழ் சினிமாவில் என்னென்ன மாதிரி மூவிஸ்லாம் ரிலீஸ் ஆக போகுது அண்ட் என்னென்ன மாதிரி மூவிஸ்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு நம்ம ஹேஷ்டாக் காலிவுட் அப்டேட்ஸ் போய் பார்க்கலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஹேஷ்டாக் அசுரன். வெற்றிமாறன் டைரக்ஷனில் தனுஷ் ஃபோர்த் டைமாக நடிச்சிட்டு இருக்கிற படம் அசுரன். ஜிவி பிரகாஷ் மியூசிக் கம்போஸ் பண்ணுறாரு, மஞ்சு வாரியர் ஃபீமேல் லீடில் நடிக்கிறாங்க அண்ட் கலைப்புலி எஸ் தானு ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. இந்த படத்தில் யோகி பாபு, தலைவாசல் விஜய், பாலாஜி சக்திவேல், பசுபதி இம்பார்ட்டன்ட் ரோல்ஸில் நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஸ்கெட்யூல் ஷூட்டிங் ஆல்ரெடி முடிஞ்சிட்டு தான் சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட செகண்ட் ஸ்கெட்யூலை நாளிலிருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க அண்ட் படத்தை இந்த இயர் எண்ட்குள்ளே ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டாக் த்ரிஷா. தமிழ் சினிமாவோட லீடிங் ஆக்ட்ரஸான த்ரிஷா 96 பேட்ட படங்களுக்கு அப்புறமா நிறையா படங்களை கைவசம் வச்சிட்ருக்காங்க. அந்த வகையில் இப்போ சித்தார்த் மெயின் லீடில் நடிக்கிற ஒரு அன்டைட்டில் ப்ராஜெக்டில் நடிக்க கமிட்டாகி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் இயர் பாலிவுட்டில் ரிலீஸ் ஆகி பெரிய ஹிட் அடித்த அந்தாதுன் படத்தை தமிழில் ரீமேக் பண்ண போகிறதாவும் அந்த படத்தில் சித்தார்த் அண்ட் த்ரிஷா மெயின் லீட்ஸில் நடிக்க போகிறதாவும் சொல்லியிருக்காங்க அண்ட் இதை பற்றின அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரம் வரும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டாக் கார்த்தி. தேவ் படத்துக்கு அப்புறமா கார்த்தி லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் ஒரு படத்துலையும் பாக்கியராஜ் கண்ணன் டைரக்ஷனில் ஒரு படத்துலையும் நடிச்சிட்ருக்காரு. இந்த படங்களுக்கு அடுத்ததாக ஜித்து ஜோசப் டைரக்ஷனில் ஒரு அன்டைட்டில் ப்ராஜெக்டில் நடிக்க கமிட்டாகி இருக்காரு. இந்த படத்தில் ஜோதிகா கார்த்திக்கு சிஸ்டராக நடிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடிக்க சத்யராஜ் கமிட்டாகி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி கடைக்குட்டி சிங்கம் படத்தில் சத்யராஜ் கார்த்திக்கு அப்பாவாக நடிச்சிருந்தாரு. இந்த படத்துலையும் கார்த்திக்கு அப்பாவாக நடிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. வயக்காம் 18 ப்ரொடியூஸ் பண்ணுற இந்த படத்தோட ஷூட்டிங் கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டாக் விஜய் சேதுபதி. தமிழ் சினிமாவில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஹீரோவாக இருக்கிற விஜய் சேதுபதி மலையாளத்தில் சன்னல் களத்தில் டைரக்ட் பண்ணுற மார்கோனி மத்தாயி படத்தில் நடிச்சிட்ருக்காரு. இந்த படத்தோட ஷூட்டிங்கில் விஜய் சேதுபதி ரொம்ப டவுன் டு அர்த்தாக நடந்துக்கிட்டதாகவும் அவருக்கு மக்கள் செல்வங்கிற பட்டம் 100% பொருந்திருக்கிறதாவும் படத்தோட டீம் மெம்பர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டாக் விஷால். டெபியூட்டின் வெங்கட் மோகன் டைரக்ஷனில் விஷால் அயோக்யா படத்தில் நடிச்சு முடிச்சிருக்காரு. இந்த படத்துக்கு அடுத்ததாக சுந்தர்சி டைரக்ட் பண்ணுற அன்டைட்டில் ப்ராஜெக்டில் மெயின் லீடில் நடிச்சிட்ருக்காரு அண்ட் இந்த படத்தில் தமன்னா ஃபீமேல் லீடில் நடிச்சிட்ருக்காங்க. ஆக்ஷன் அட்வென்ச்சர் ஃபிலிமாக உருவாகிட்டு இருக்கிற இந்த படத்தோட ஷூட்டிங் டர்க்கியில் போயிட்டுருக்கு அண்ட் ஒரு பெரிய ஆக்ஷன் சீக்வன்ஸை ஷூட் பண்ணிட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. படம் இந்த இயர் எண்ட்குள்ளே ரிலீஸ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஸோ இப்போலாம் சோஷியல் மீடியாவே ஒரு என்டர்டெயின்மெண்ட் மீடியமாக ஆயிடுச்சு அண்ட் மெயினாக மூவி அப்டேட்ஸ் தான் என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டராக இருக்குது சோஷியல் மீடியாவில். ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் என்னென்ன மாதிரி மூவி அப்டேட்ஸ்லாம் வந்துட்டுருக்கு அண்ட் என்ன மாதிரி சோஷியல் அப்டேட்ஸ்லாம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு நம்ம ஹேஷ்டாக் சோஷியல் மீடியா அப்டேட்ஸ் போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டாக் ஜெயம் ரவி. அடங்கமறு படத்தோட ஹிட்டுக்கு அப்புறமா ஜெயம் ரவி பிரதீப் ரங்கநாதன் டைரக்ஷனில் ஒரு அன்டைட்டில் ப்ராஜெக்டில் நடிச்சிட்ருக்காரு. இந்த படத்துக்கு அடுத்ததா ஜெயம் ரவி ரோமியோ ஜூலியட் போகன் படங்களை டைரக்ட் பண்ணின லக்ஷ்மண் டைரக்ஷனில் ஒரு அன்டைட்டில் ப்ராஜெக்டில் நடிக்க கமிட்டாகி இருக்காரு. ஜெயம் ரவியோட 25th ஃபிலிமா உருவாக போற இந்த படத்தை ஹோம் மூவி மேக்கர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. டி இமான் மியூசிக் கம்போஸ் பண்ண போறாரு அண்ட் இந்த படத்தோட மற்ற கேஸ்ட் அண்ட் க்ரூ பத்தின டீடைல்ஸ் கூடிய சீக்கிரம் ரிவீல் பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் சிவகார்த்திகேயன். காமெடி ஃபிலிம்ஸ் பண்ணுறதுல எக்ஸ்பர்ட் டைரக்டரான எம் ராஜேஷ் டைரக்ஷனில் சிவகார்த்திகேயன் மிஸ்டர் லோக்கல் படத்தில் நடிச்சு முடிச்சிருக்காரு. நயன்தாரா ஃபீமேல் லீடில் நடிச்சிருக்காங்க அண்ட் ஹிப்ஹாப் ஆதி மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. May 1st படம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க பட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ் டிலே ஆகுறதுனால படத்தோட ரிலீஸ் டேட் போஸ்ட்போண்ட் ஆகும்னு சொல்லியிருந்தோம். இப்போ அந்த நியூஸை அஃபீஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸ்டூடியோ கிரீன் கேஇன் ஞானவேல் ராஜா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற இந்த படம் May 17th ரிலீஸ் ஆகும்னு அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டாக் அருள்நிதி. பரத் நீலகண்டன் டைரக்ஷனில் K13 படத்தில் நடிச்சு முடிச்சிருக்காரு அருள்நிதி. அந்த படத்துக்கு அடுத்ததாக கரு பழனியப்பன் டைரக்ட் பண்ணுற புகழேந்தி எனும் நான் படத்தில் நடிச்சிட்ருக்காரு. இந்த படத்துக்கு அடுத்ததாக சீனு ராமசாமி டைரக்ஷனில் ஒரு அன்டைட்டில் ப்ராஜெக்டில் நடிக்க கமிட்டாகி இருக்காரு.
டைம் லைன் சினிமாஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா மியூசிக் கம்போஸ் பண்ணுறாரு, ஸ்ரீகர் பிரசாத் எடிட்டிங் ஹேண்டில் பண்ணுறாரு. இப்போ இந்த படத்தில் அஞ்சலி ஃபீமேல் லீடில் நடிக்க கமிட்டாகி இருக்கதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இதை பற்றின அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரம் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டாக் ஐஸ்வர்யா ராஜேஷ். தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான நடிகையாக மாறியிருக்கிற ஐஸ்வர்யா ராஜேஷ் தமிழ் தெலுங்கு மலையாளம்னு சவுத் இந்தியன் லாங்குவேஜஸில் நிறைய படங்களில் நடிச்சிட்ருக்காங்க. இப்போ டெபியூட்டின் எஸ் ஏ பாஸ்கரன் டைரக்ட் பண்ணுற மெய் படத்தில் இம்பார்ட்டன்ட் ரோலில் நடிக்க கமிட்டாகி இருக்காங்க. இந்த படத்தில் டெபியூட்டின் நிக்கி சுந்தரம் மேல் லீடில் நடிக்கிறாரு. இந்த படம் மெடிக்கல் ஃபீல்டில் நடக்கிற ஸ்கேம்ஸ் பற்றி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட ஷூட்டிங் இப்போது ஃபுல் ஸ்விங்கில் போயிட்டுருக்கு. ஸோ இதே மாதிரி சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் பவித்ரா.